வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Realme X50 Pro 5G இந்த மொபைலுடைய ஆட்டோ கால் ரெக்கார்டிங் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் வரும்போது ரியலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் லைட்டு பிளிங்க் ஆகிறது, இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர், அதாவது ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் தயாரிக்குது, அதை வந்து ரியல்மி, ஓப்போ, விவோ அண்டு ரெட்மி, போக்கோ, ஒன் ப்ளஸ், இன்னும் ஏகப்பட்ட சாம்சங், எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஆண்ட்ராய்டை வாங்கி அதுக்கு மேலே இவங்க ஒரு ஸ்கின் ஒன்று போடுவாங்க. அதுதான் வந்து கலர் ஓஎஸ், எம்ஐயூஐ, ஃபன்டச் ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ஒன் யூஐ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமருக்கு எதெல்லாம் வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் அவங்க ஸ்கின்னை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃப்ரீயாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு டயலர் பேட். டயல் பேடும் பார்த்திங்கனாக்கா அந்த கூகுள் டயல் பேடு வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வரும், பட் அந்த கூகுள் டயல் பேடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டயல் பேடை போடுவாங்க. அப்படி போடும்போது நீங்கள் வந்து ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா ஆப்போனண்ட்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதும் எதுவுமே தெரியாது. பட் கூகுளோடைய டயல் பேடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய காலை ஒருவேளை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் கால் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது அப்படின்றத இங்கிலீஷில் அப்படியே ஒரு தடவை சொல்லும், யுவர் கால் இஸ் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணி ஆட்டோ ரெக்கார்டோ இல்லை ரெக்கார்டிங் ஆப்ஷனோ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா யாருக்கு கால் பண்ணீங்களோ அவருக்கே சொல்லணும். இது கொஞ்சம் காமெடியான விஷயந்தான். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறத ரகசியமாக கண்காணிக்கிறது தான் கால் ரெக்கார்டிங். அதை வந்து அவர்கிட்டே நான் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கால் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று அவர் எந்த மாதிரி பேசுவார், அவர் பேசுகிறதே வேறு மாதிரி பேசுவார். ஸோ அப்போ இது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கால் ரெக்கார்டிங்க்கு இந்த ரியல்மி X50 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களே இவங்களுடைய ஓன் யூஐலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரியல்மி யூஐயா இல்லை கலர் ஓஎஸ்ஸா அப்படிங்கிறது ஓப்போவோட யூஐயாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு கால் ரெக்கார்டிங் எப்படி நம்ம ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டயல் பேடு அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்பில் வந்து 2 டாட் இருக்கும். ஸோ 3 டாட் இல்லை 2 டாட் ஏதாவது மாறி மாறி இருக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கால்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அதில் வந்து கால் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கால் ரெக்கார்டிங்கை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கால் ரெக்கார்டிங் உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ ரெக்கார்டு ஆல் கால்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் எல்லாமே வந்து ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணிங்களாலும் தெரியாமலே நீங்கள் ஃபோன் பண்ணிங்களாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கால்ஸ் எல்லாமே ரெக்கார்டாகும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மொபைலில் ஆப்போனண்ட்டில் யாருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து கூகுள் கீபேட் கொடுக்கல. இப்போ வர ரியல்மி 7 ப்ரோ, ரியல்மி 8 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ரெட்மியில் கூட Note 10 சீரீஸ்லேயும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா ஆப்போனண்ட்டில் யார் பேசுகிறாங்களோ ஒருவேளை நீங்கள் ரெக்கார்டிங் போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ விசிபிளாக செக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கால்ஸ் ரெக்கார்டட்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், வெளியில் வந்துட வேண்டியதான். இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ் ஆன் கால், ஃப்ளாஷ் ஆன் கால்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயலர் டோன் செட்டிங்ஸ்லேயே, அதாவது கால் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஆன் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்கமிங் வரும்போது இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ரியரில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ளாஷ் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் ஆன் கால் இதை நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஆப்ஷன் இது. ஸோ அதனால் நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். பட் கால் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க, அதை செக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு நம்பர் போட்டு டயல் பண்ணுறேன். டயல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கால்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டிங் ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஒருவேளை உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைன்னா இங்கே நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ரெக்கார்டு ஸ்டாப் ஆகிடும். ரெக்கார்டிங் வேணும்னாக்கா நீங்கள் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலோ இல்லை எனேபிள் பண்ணாலோ ஆஃப் பண்ணாலோ எதுவுமே வந்து ஆஃப் பண்ணுன்ற நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து இதில் ஓகேவாக இருக்குது. பட் இப்போ வர்ற ரியல்மி மொபைல்ஸில் அந்த ஃபியூச்சர் கிடையாது. நீங்கள் அதுக்கு தனியாக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.